ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்துராஜு சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரட்டு கூட்டு தான் செய்ய போனால் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கேரட்டு கூட்டு செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கால் கிலோ கேரட் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கடலைப்பருப்பு கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் இருக்குது. இது 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், 4 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கொத்து. காஞ்ச மிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம இப்போ கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து மெதுக்கு வச்சுருக்க பருப்பு இதில் போட்டுக்கலாம். நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சுருந்தேன். அதில் கேரட்டு போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, மூணு பச்சை மிளகாய் தான் இதில் போட்டுக்கலாம். கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஜீரகம் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் எடுத்து போட்டுக்கலாம், ஜீரகத்தூள், பூண்டு 5 பல் இருக்கு அதே இதில் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். ஏற்கனவே பருப்பு ஊற வச்ச தண்ணி இருக்குது, அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு இப்போ விசில் போட்டுடலாம். 3 விசில் விடுவோம், அதிலே நல்லா வெந்துடும். விசில் போட்டுறோம். மூணு விசில் வரட்டும், அது அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கேரட் கூட்டுக்கு 3 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்துடும். நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு நல்லா வந்துருக்கு, நல்லா வெந்திருக்கு பருப்புலாம். இப்போ நம்ம வந்து அதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். பேன் வச்சுருக்கேன். வந்து கடலெண்ணெய் ஊற்றிக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம கடுகு நூற போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுக்கலாம். ரெண்டு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதான் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் எடுத்து வச்சிருந்தோம் அதே இருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் அதில் ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் அப்படியே இந்த எண்ணெயில் நல்லா இதாக அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம அதில் கூட்டு சேர்த்துக்கலாம்.
நல்லா கலர்ஃபுல்லான கேரட் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. வரும் சூப்பராக இருக்கும் பார்க்கவே. அதில் நெய்யும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கிறோங்க, இல்லைன்னா வேணாம். கலந்து விட்டுரும். அவ்வளோதாங்க நம்ம கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கேரட் கூட்டு அதில் வந்து கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பா. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.